ஹாய், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜஸ்ட் அந்த இமேஜை வச்சு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அந்த இமேஜில் வந்து பிக்சல் மட்டும்தான் ஒரு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, அது நம்மளுக்கு தெரியாமல் ஒரு மெட்டா டேட்டான்ற ஒரு ஃபோல்டரில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அது எப்படி நம்ம எடுக்கிறது, அதனால என்னென்னலாம் பக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, அதனால நம்மள டேட்டாலாம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இமேஜ் வந்து தெரியும். இது வந்து ஜஸ்ட் நான் என்னுடைய கேமராவில் எடுத்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்லேருந்து எடுத்தது, சரிங்களா? ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து நான் வந்து லொக்கேஷன் லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுலேருந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ரெண்டு இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம நெட்லேருந்து எடுத்ததை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும், அதை கிளிக் கொடுங்க. இந்த இடத்துல டீட்டெயில்ஸ்னு வரும், இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் கொடுங்க. ஸோ இப்போது இதை பார்த்தோன்னா நார்மலாக வந்து ஒரு ஃபோனில் என்ன இருக்கணும், அதுக்கு டைட்டில், ரேஞ்ச், சரிங்களா? இப்போ இமேஜ் ஐடினா அதுக்கு டைமென்ஷன் வித் பிக்சலு, கேமரா. ஸோ கேமராவில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் காமிக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்ததில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டீட்டெயில் கிளிக் கொடுத்தேன்னா இப்போ நான் எந்த டைமென்ஷன் வச்சு எடுத்தேன். ஸோ என்னோடய இமேஜ் ஐடி தனியாக ஒரு ஐடி உருவாக்கிடுச்சு, என் ஃபோனில் இந்த இமேஜ் ஐடியில் தான் வந்து சேவ் ஆகியிருக்கும். ஸோ அப்போது ஹேக்கர்ஸ் தெரியும் நான் எந்த ஃபோட்டோ வந்து எங்கேருந்து எடுக்க முடியும். இந்த ஐடியை போய் அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா என்னுடைய ஃபோனில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதோட டைமென்ஷனு, அதோடைய இது ஆர்பிஜி கலர்ஸு. ஸோ என்னுடைய சாம்சங், என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங்கு, சாம்சங் அதோடைய மாடல் நேமு, சரிங்களா? எல்லாமே வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோ எடுத்தேனா இல்லை ஃப்ளாஷ் ஃபோட்டோ எடுக்கல. நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே கூட மாற்றி கூட நம்ம ஃப்ளாஷ் ஃபோட்டோ எடுத்தோம், அந்த மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம், சரிங்களா? நார்மலாக வந்து இந்த மாதிரிலாம் காட்டக்கூடாது, ஆனால் இதில் வந்து காட்டுது. ஸோ என்ன பண்ணால் ரிமூவ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கிளிக் கொடுத்தேன்னா இது வந்து என்னென்னலாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும், அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபயர் ஃபாக்ஸு எதுனா ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டா டேட்டா, சரிங்களா? டிஏடிஏ ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டில் வந்து மெட்டா பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், PICZ. அது உள்ளே போக வேணாம், ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ நிறைய பக்ஸு, ஒழுங்கான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அது ரொம்ப சரியா இல்ல அந்த வெப்சைட்டு. ஸோ மெட்டா டேட்டா டு கோ அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போகலாம், சரிங்களா? ஸோ நம்ம இந்த சாதாரண விண்டோஸ்ல பார்க்க முடியாததுலாம் வந்து இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெட்ல இருந்து எடுத்த இமேஜ் இதுல டிரா பண்றேன். ஸ்டார்ட் அனலைசிங் த ஃபைல்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது ஃபைல வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ அனலைஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டைப்பு, ஸோ என்ன ப்ரொஃபைல் டைப்பு, ஃபோட்டோ எவ்வளோ கேபி, இமேஜ் டைப்பு, ஸோ இன்ச்சஸ், டிஸ்பிளே டிவைஸ் ப்ரொஃபைல், ஓகேங்களா? ஸோ இந்த கலர், ஸோ எப்போ இது எடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 1998 எடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோ. எத்தனை மணிக்கு எடுத்துருக்காங்கன்னா 6:49 எடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதோடைய ப்ரொஃபைல் ஃபைல் சிக்னேச்சர், ஸோ இந்த ஃபைலில் தான் அவங்க வந்து ACSP வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எந்த பிளாட்ஃபார்முக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய பிளாட்ஃபார்மில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இது வந்து யார் காப்பி ரைட் பண்ணி வச்சுருக்கா, ஸோ இவங்க தான் வந்து இந்த கம்பெனி தான் வந்து இந்த ஃபோட்டோக்கு எடுத்து காப்பி ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நாமளும் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ ஃபோட்டோக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அனலைஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அனலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ப்ராசஸிங். ஸோ இப்போ என்னுடைய இது எடுத்துக்கிட்டோன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த பொசிஷனில் வச்சு எடுத்தேன், நான் வந்து சென்டரில் வச்சு எடுத்துருக்கேன், சரிங்களா? ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ல சென்டர்னு ஒரு பொசிஷன் இருக்கு, அதை வச்சு எடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய சாஃப்ட்வேர், என்னுடைய ஃபோனில் வந்து என்ன ஃபோட்டோகிராஃபிக் சாஃப்ட்வேரில் நான் எடுத்துருக்கேன், என்னுடைய ஃபோனு, என்னுடைய மாடலு, நான் என்ன 90 டிகிரியில் வச்சு எடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நான் எந்த டைமில் எடுத்துருக்கேன், ஸோ இந்த டைமில் வந்து நான் எடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் ஏ
ப்ரோக்ராம் ஏஇ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளாஷ் போட்டு எடுக்கல. ஸோ என்ன டிவைஸ் வந்து செல்ஃபோனு டேப்லெட்டாக செல்ஃபோனா நான் வந்து இந்த இமேஜ் வந்து எதில் எடுத்தேன்னு சொல்லிட்டு அதிலே வந்துடுச்சு. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுவில் வந்து டீட்டெயில்ஸ் சில பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இது உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இது வந்து கிடைக்கும். இதோ இது வந்து என்னுடைய கோட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பக்கு சரிங்களா. இந்த மாதிரி இமேஜில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது இமேஜில் மட்டும்தான் இந்த மெட்டா டேட்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த சைட்டில் வந்து 15 ஃபார்மேட்ஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. 15 ஃபார்மேட்ஸ் என்னென்ன டைப்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ எம்கேவி வீடியோ ஃபைலில் ஏவிஐ மைக்ரோசாஃப்ட் ஆடியோ விஷுவோ விஷுவல்னு ஒரு எம்பி ஃபோர் மாதிரி ஒரு இது இருக்குது அதில் செக் பண்ணலாம். பிடிஎஃப் ஜிப்பு டாக்குமெண்ட்டு வேவ் ஃபைலு எம்பி ஃபோரு எம்பிஜி எம்பி த்ரீ எக்ஸ்எல்லு ஜிஃப் ஜேபிஜி பிஎன்ஜி இத்தனை 15 ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டேட்டான்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இது தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா நம்ம டைரெக்டாக வந்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஃபோனில் எடுத்து டைரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைனா ஃபேமிலிஸ்க்கு தெரியாத நம்பருக்கு என்ன அனுப்புனீங்கன்னா ஸோ அவங்க தெரியாதனமாக உங்களுடைய மெமரி கார்டிலேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை. அவங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்துட்டு ரிமூவ் எல்லாமே கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் சரிங்களா. ரிமூவ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்டிஸ் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய எதுவுமே வரல சரிங்களா. என்னுடைய ப்ரோக்ராம் நேமு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து எந்த டீட்டெயிலும் வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்படியும் எடுத்தாங்கன்னா அது வந்து அவங்க என்ன தெரியும்னா அவங்களுக்கு வந்து டேட்டு கலர்ஸு அந்த மாதிரி ஒண்டி தான் தெரியும். ஸோ வேறு எந்த டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இதே வந்து ஒரு சோஷியல் மீடியாலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்குன்னு சொல்லி போடுறேன். ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேருந்துலாம் நம்ம எடுத்தால் போடுறவங்க அவங்களுடைய ப்ரைவசி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் சரிங்களா. அதனால தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கூகுளில் வந்து இந்த இமேஜஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணும்போது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இமேஜஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டா டேட்டா வந்து எது எதெல்லாம் தேவையோ அது மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா எது எதெல்லாம் தேவையோ அது மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும்னா அவங்களால வந்து அதுலேருந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ இதில் எப்படி ஒரு பக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஏஎம்ஏ சித்தவன் ஸோ அமேசானா ஃப்ளிப்கார்ட் போடலாம். ஏன்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து தெரியும். ஸோ ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு இப்போ நான் பொதுவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும். ஸோ நான் இப்போ இந்த இமேஜ்லாம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஒரு கம்பெனி ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ கம்பெனி ப்ராடக்டில் இப்போ நான் ஜஸ்ட்டு ஃபாகுன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபாகில் இப்போ இந்த இது ஒரு இமேஜ் சைடில் காட்டுது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ். ஸோ நான் இந்த இமேஜ்லேருந்து என்ன பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணி இதில் போய்ட்டு ஸோ இதை காப்பி பண்ண முடியல. ஸோ சேவ் இமேஜ்னு கொடுத்துட்டு நான் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணி இதில் போடுறேன். அனலைஸ் கொடுத்தேன்னா இப்போ ஃபைல் வந்து அனலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராசஸிங் ஸோ எனக்கு வந்து எதுவுமே வரலை. இதோடைய இமேஜ் ஜஸ்ட் ஒரு பிக்சர் இது மட்டும்தான் வருது. ஸோ எங்கே எடுத்தேன்னு கிடையாது எந்த இதுவும் கிடையாது ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன இருக்கோ அது இது ஜஸ்ட் ஒரு இமேஜில் என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து எந்த பக்கும் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரஸ்டடாக வந்து ஃப்ளிப்கார்ட்டை வந்து நம்பலாம் நம்பி நம்ம வந்து இமேஜஸ்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் 2015 வந்து இந்த பக்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக 2019 தான் யூடெமிலாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணாங்க.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அதில் இருக்க இமேஜஸ்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்து உள்ளே இருந்ததுன்னா அதே வந்து நீங்கள் ஒரு பக்கை வந்து போடலாம். எக்ஸாம்பிள் வந்து அந்த பக் நேம் வந்து மெட்டா டேட்டா சரிங்களா, ஹேக்கர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா, ஸோ மெட்டா டேட்டா இந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எப்படி இதுவாகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது எப்போ பார்த்தீங்கன்னா February 3, 2019 சரிங்களா, அப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹேக்கர் ஒன்றுக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு ஹேக்கர் ஆகணும்னா இந்த ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஹேக்கருக்கு வந்து இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதுலேயும் பக் அவுடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போக போக வந்து ஹேக்கர் ஒன்று என்ன, பக் அவுட் என்னன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டா ஆஃப் யூசர் லிமிட்டட் சரிங்களா, மெட்டா டேட்டா வந்து இப்போ இது சொல்கிறாங்க எந்த இடத்துக்கும் சொன்னால் ரிப்போர்ட் டு ஹேக்கர் ஒன்றுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ வீக்னஸ் என்னன்னா இன்ஃபர்மேஷன், ஸோ இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹேக்கர் ஒன்றுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20,000 நார்மலாக இந்தியன் மணிப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா into 75 கொடுங்க. இப்போ நார்மலாக வந்து 15 லேக்ஸ் கிட்ட வருது சரிங்களா, 15 லேக்ஸ் வந்து இவங்களுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க பவுண்டி வந்து. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ஸோ ஜஸ்ட் வந்து இவங்க எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ எப்படி வந்து ஒரு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் லைன் சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிப்போர்ட் வந்து ரொம்ப கிளீனாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ண, இந்த டைமில் இது இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரூட் காஸ் என்னென்னலாம் ஏன் அப்கிரேட் பண்ணோம், இவங்களே வந்து சஜஷன்லாம் சொல்லியிருக்காங்க எதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய குவரிஸை வந்து ஒரு கோடாகவே வந்து ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து எப்படி வந்து எப்படி ஒரு இம்பேக்ட் ஆகுது அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேக்கர் ஒன்று திரும்ப வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம், சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டு பேருக்கும் இது பண்ணி ஃபிக்ஸ் ஆனவொடனே, ஸோ ஹேக்கர் ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 2,000 வந்து ரிவார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரல, இங்கே வந்து 20,000 நீங்கள் வந்து 2,000 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால 18,000 வந்து எக்ஸ்ட்ரா பவுண்டியை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜின்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த இமேஜை வச்சு இவங்க வந்து எக்கச்சக்கமான இது வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், சி ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ் இந்த மாதிரி வந்து வெப்சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தா போதும் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வெப் அனலைசஸ் வந்து ஆகலாம். ஸோ இவங்க பேர்லாம் வந்து நம்ம வெப்சைட்லாம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா, அவங்க பேர்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பென் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா வியா ஐடிஓஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா, ஸோ இதுக்குள்ளே எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ எந்த கம்பெனிக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாலிமெயில்னு ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சில டைமில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து எதுவும் இவங்க அவார்டட் பண்ணல. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசால்வ்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண பக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தா அது வந்து ஆல்ரெடி சால்வ்டுன்னு வந்து ரிப்போர்ட் வரும். ஸோ இல்லைனா வேறு என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி ரிப்போர்ட்டட்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டா டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இமேஜை வச்சு நான் சொன்னேன் சரிங்களா, உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன சொன்னேன்னா ஒரு இமேஜை வச்சு நான் ஜஸ்ட்டு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு MP3, JPG, ஸோ ஜிப் ஃபைலு இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம லேட்டஸ்ட் செக்ஷன் போக போக நம்ம ஜஸ்ட் இந்த இமேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறத ஒரு கோடிங், ஒரு வெப்சைட்ல இருக்கிற கோடிங் வச்சு நம்மளே எப்படி ஒரு உருவாக்குறது, நம்ம ஒரு பக்கை வந்து அனுப்பி ஸோ ஒரு வைரஸ் மாதிரி ஜஸ்ட் சென்ட் பண்ணி எப்படி இதெல்லாம் வந்து எடுக்க முடியும் அப்படின்லாம் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கிங் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுளோடைய பாலிசியை வந்து ஓவர் கம் பண்ணிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த கூகுளோடைய பாலிசி ஓவர் கம் பண்ணது இல்லையா, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து கற்றுக்கலாம் சரிங்களா, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ எந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் சரிங்களா. ஸோ எந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து அவங்க லைஃபே வந்து இழந்திருக்காங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.